டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜெட்லி காலமானார். அவருக்கு வயது 66. சுவாச பிரச்சினை உள்ளிட்ட உடல்நலக் கோளாறுகள் காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அருண் ஜெட்லி கடந்த 9ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் குழு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடல்நிலை மிக மோசமான நிலையை அடைந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அருண் ஜெட்லியின் உயிர் பிரிந்தது. இதனையடுத்து அருண்ஜேட்லியின் உடல் அஞ்சலிக்காக எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அருண்ஜேட்லியின் உடலுக்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி, அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா, செயல் தலைவர் ஜே பி நட்டா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி, ராகுல் காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள், முப்படை அதிகாரிகள் உள்பட பல்வேறு தரப்பினர் அருண்ஜேட்லியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே நாளை காலை அருண்ஜேட்லியின் உடல் அஞ்சலிக்காக டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்படும் எனவும், இதனையடுத்து பிற்பகல் 3 மணி அளவில் டெல்லி நிஜாம்பூட் இடுகாட்டில் அருண்ஜேட்லியின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் அருண்ஜேட்லி காலமானார். அவரது வாழ்க்கை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். பஞ்சாபி இந்து குடும்பத்தில் வழக்கறிஞர் மகராசு கிஷன் ஜெட்லிக்கும் ரத்தன் பிரபா ஜெட்லிக்கும் மகனாக பிறந்தார். 1952 டிசம்பர் 28 பிறந்தார். தமது பள்ளிக் கல்வியை டெல்லியில் புனித சேவியர் பள்ளியில் 1957 முதல் 1969 வரை பயின்றார். பொருளியல் இளங்கலை பட்டத்தை ஸ்ரீராம் பொருளியல் கல்லூரியில் 1973 பெற்றார். 1977 சட்டப்படிப்பை டெல்லி பல்கலைக்கழகத்தில் முடித்தார். தமது மாணவ பருவத்தில் கல்வித்திறன் மற்றும் பிற கல்விசாரா செயற்பாடுகளுக்காக பாராட்டுகள் பெற்றார். 1974 டெல்லி பல்கலைக்கழகத்தில் மாணவர் சங்க தலைவராக இருந்துள்ளார். ஜெட்லி மே 24, 1982 சங்கீதாவை திருமணம் செய்தார். இவர்களுக்கு ரோகன் என்ற மகனும் சோனாலி என்ற மகளும் உள்ளனர். அருண்ஜேட்லி வழக்கறிஞராக இருந்து அரசியல்வாதியானார். பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையில் நிதியமைச்சராக பணியாற்றினார். நிதி, கம்பெனி, விவகாரத்துறை அமைச்சராக இருந்தார். பாஜகவை சேர்ந்த அருண்ஜேட்லி அரசியலுக்கு வருவதற்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராக இருந்தார். 1975 இந்திரா காந்தி அரசு கொண்டு வந்த அவசர நிலை காலத்தில் தீவிரமாக செயல்பட்டார். அப்போது அவர் யுவ மோர்சாவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். இதனால் அம்பாலா சிறையிலும் பின்னர் திகார் சிறையிலும் அடைக்கப்பட்டார். வாஜ்பாய் அரசில் அமைச்சராக இருந்தார் ஜேட்லி. மோடி அரசில் பாதுகாப்பு துறையையும் கூடுதலாக கவனித்து வந்தார் ஜேட்லி. 2009-2019 வரையிலான காலகட்டத்தில் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார். முதலீட்டு விளக்கத்துறை உருவாக்கப்பட்ட பின் அதன் இணையமைச்சராக முதலில் பதவியேற்றார். ஜம்மு காஷ்மீர் பிரதிநிதிகளுடன் பேசும் குழுவில் மத்திய அரசின் சார்பாக இடம்பெற்றார். 2018 மாநிலங்களவைக்கு 4வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மார்ச் 13, 2017 முதல் செப்டம்பர் 3, 2017 வரை பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார். 2014 மே 27 நவம்பர் 9 வரை பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார். 2014 மே 27 2018 மே 14 வரை கம்பெனி விவகாரத்துறை அமைச்சராக பணியாற்றினார். இந்தியாவின் 16வது மக்களவையின் அமைச்சரவையில் நிதியமைச்சராகவும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சராகவும் பொறுப்பில் இருந்தார். அது தவிர பாதுகாப்பு அமைச்சராக கூடுதல் பொறுப்பிலும் இருந்தார். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதியும் இந்திய உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றிய மூத்த தலைவரும் 15வது மக்களவையில் இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவராகவும் இவர் வீற்றிருந்தார். முன்னதாக 1998 முதல் 2004 காலகட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அமைச்சரவையில் பொருளாதார மற்றும் தொழில் அமைச்சராகவும் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். 2014 பொதுத் தேர்தலில் அமிர்தரஸ் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளராக பதவியேற்றார்.
இதுபோன்ற பல சாதனைகளை தன்னுள் அடக்கிய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி காலமானது பாரதிய ஜனதா கட்சியின் பேரிழப்பாகும்.